ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் இங்கே எஸ்எஸ் ஹைதராபாத் தாங்க போயிருந்தேன். இது எங்கே போயிருந்தால் கரெக்டாக வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கிற எஸ்எஸ் ஹைதராபாத் தாங்க போயிருந்தேன். இந்த எஸ்எஸ் ஹைதராபாத்தில் நான் ரெண்டு மூணு டைம் விசிட் பண்ணியிருந்தேன். இந்த டைமில் என்ன சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தாங்க போயிருந்தேன். இந்த டைமில் எனக்கு அந்த கேஎஃப்சி சிக்கன் மாரி இருக்குங்களே அதை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. அதுதான் ssHFC அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் மாரி இருந்ததுங்க. இந்த இடத்துல ஃபுட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் அரௌண்ட் மதியானம் போயிருந்தேன். செம்ம கூட்டங்க, அப்படியே கூட்டத்தில் சரி உள்ளே போயிட்டு டேபிள் புக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போய் உட்காந்துட்டேங்க. உட்காந்துட்டேன். எஸ்எஸில் நீங்கள் சொல்லவே தேவையில்ல. ஃபஸ்ட்டு நான் இவங்ககிட்ட ட்ரை பண்ணேன் இந்த கேஎஃப்சி சிக்கன், அதாவது ஹெச்எஃப்சி சிக்கன் சொல்லிட்டு சொல்கிறது. இது பார்க்க டிட்டோ கேஎஃப்சி மாரி தான் இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு காம்போ ப்ரைஸில் கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து 120 ருபீஸ்க்கு அரௌண்ட் 6 to 8 பீசஸ் மேலே இருந்தது. ஒரு கோக்கன் கொடுத்துருந்தாங்க. இது எனக்கு வாங்கி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது உண்மையாகவே சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே ஜூசினஸ்ஸாக இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது எனக்கு அப்படியே ஜூசினஸ்ஸாக நல்ல குக்காக இருந்தது. டேஸ்ட் உண்மையாக செம்ம சூப்பராக இருந்தது. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்டடாக இருந்தது. மேலே பார்த்தீங்கன்னா ரோஸ்டடாகவும் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஜூசினஸ்ஸாகவும் இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்களா, நல்ல ஜூசினஸ்ஸாக ரொம்ப சூப்பராகவே இருந்தது. பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருந்தது. எனக்கு சாப்பிடவும் உண்மையாக எனக்கு டேஸ்ட் வைஸ் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலி பிடிச்சிருந்தது. என் ஃப்ரெண்டுக்கு தான் அது பிடிக்கல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் இவங்ககிட்ட நான் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணி தாங்க ட்ரை பண்ணேன். இந்த மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். டேஸ்ட் வைஸ் இங்கே சான்ஸேல எஸ்எஸ்ல டேஸ்ட் வைஸும் சரி குவான்டிட்டியும் சரி எஸ்எஸ்ல அடிச்சிக்க முடியாது. எனக்கு எஸ்பெஷலி மட்டன் ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு சிக்கனை விட எனக்கு எஸ்எஸ்ல ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா மட்டன் தாங்க. குவான்டிட்டி நல்லா இருந்தது. ஒரு ரைஸ் வாங்கினாலே கிட்டத்தட்ட ரெண்டு பேர் நல்லா சாப்பிடலாம். இது நீங்கள் உண்மையாகவே ட்ரை பண்ண எஸ்எஸ்ல நான் நெக்ஸ்ட் நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படியே மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா ஜூசினஸ்ஸாக குக்காக இருந்ததுங்கப்பா. பார்க்கவே எனக்கு ரொம்ப டெம்ட் ஆகிட்டேன். எடுத்து நல்லா சாப்பிட்டேங்க. என்னால் இந்த டைமில் நிறைய சாப்பிட முடியல. ஏன்னா அந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிட்டேன், அதனால் சாப்பிட முடியல. இன்கேஸ் நீங்கள் அந்த சிக்கன் ஹெச்எஃப்சி சிக்கன் சாப்பிட்றீங்க அப்படின்னா தயவு செய்து அதை மட்டும் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் கொஞ்சமாக சாப்பிடுங்க, ஏன்னா ரைஸ் நிறைய எடுத்துக்க முடியல. உங்களுக்கு அந்தமாரி சாப்பிட முடியும்னா நீங்கள் எடுத்துங்க. எனக்கு சாப்பிட முடியல. குவான்டிட்டி வைஸும் சரி செம்ம சூப்பராக இருந்தது. ஒரு சில் அவுட்டாக இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு அவங்கக்கிட்ட கொடுத்த அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே முடிச்சுட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சு பார்த்துங்க. கூல்ட்ரிங்க்ஸும் வேறு லெவலாக இருந்தது. சாப்பிட்டு ஜீர்ணமாவத்துக்கு குடிச்சு பார்த்தேன். டேஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வாங்கின காம்போவில் கொடுத்த இந்த ப்ரைஸ் எனக்கு ரொம்ப ஒர்த்தபிளாக இருந்தது. ஃபைனலி அவங்க கொடுத்த அந்த அல்வாங்க இங்கே எஸ்எஸ்ல எப்போவுமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரெட் அல்வா சான்ஸே இல்லை, டேஸ்ட்டு மாறவே இல்லைங்க. அதேமாரி தான் வந்து ஃபைனலாக நீங்கள் எல்லாருமே இந்த எஸ்எஸ்ல இதை சாப்பிடாமல் இருந்திருக்க மாட்டீங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னு ஜீரணத்துக்காக இது நான் சாப்பிட்டு பார்த்தேன். இதுவும் எனக்கு டேஸ்ட் வைஸ் சூப்பர் இருந்து எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு பை பாய் சொல்லிவிட்டு ஒரு டிப்ஸை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. உங்களுக்கும் இதேமாரி சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சி யூ, டாடா, பை பாய்.